ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். நண்பர்களே, நீங்கள் மகாபாரதம் தொடர்பான பல கதைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு சில கதைகள் பற்றியும் இன்றும் மக்களுக்கு தெரியாது. இன்றைய வீடியோவில் மகாபாரத காலத்தில் சொல்லப்பட்ட சில சாபங்களை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம். இந்த சாபத்தின் விளைவுகளை மக்கள் இன்றும் அனுபவித்து வருகிறார்கள். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சாபம், தர்மர் பெண் இனத்திற்கு கொடுத்த சாபம். மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கதையின்படி குருச்சேத்திரத்தில் நடந்த போரின் போது அர்ஜுனன் கர்ணனை கொன்று விடுகிறார். அதன் பின் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி அவனது சடலத்தின் அருகே அமர்ந்து ஓ என்று அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்த பாண்டவர்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். என்ன, நம் அன்னை நம் எதிரியின் சடலத்தின் மீது அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகு மூத்த பாண்டவர் தர்மர் தனது தாய் குந்தியிடம் சென்று, தாயே, நமது மிகப்பெரிய எதிரியான கர்ணனின் சடலத்தை பார்த்து நீங்கள் துக்கப்படுவது ஏன் என்று வினவினார். அப்போது குந்தி தேவி, மான்களே, நீங்கள் இதுநாள் வரை யாரை உங்கள் பெரிய எதிரியாக கருதினீர்களோ அவர்தான் உங்கள் அனைவருக்குமே மூத்த சகோதரர் என்று கூறினார். அன்னையின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பாண்டவர்கள் ஐவரும் மிகவும் வருத்தமடைந்தார்கள். சில கணங்கள் அமைதியாக நின்றுவிட்டு தர்மர் தன் தாய் குந்தியிடம், ஓ தாயே, அங்க தேசத்து அரசன் கர்ணன் என் மூத்த சகோதரன் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கும். இருந்தபோதும் இது பற்றி ஏன் நீங்கள் எங்களிடம் சொல்லவில்லை? இந்த விடயத்தை ஏன் இவ்வளவு நாள் மறைத்து வைத்தீர்கள்? உங்களது ஒரு மௌனம் எங்கள் எல்லோரையும் சொந்த சகோதரனை கொன்ற பாவிகளாக மாற்றிவிட்டது. ஆதலால் இன்று இந்த தர்மச்சேத்திர குருச்சேத்திரத்தில் எல்லா திசைகளும் வானமும் பூமியும் சாட்சியாக கருதி, இன்று முதல் எந்த பெண்ணுக்கும் தனக்குள் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது, எல்லா பெண்களையும் இப்படி நான் சபிக்கிறேன் என்கிறார். இந்த சாபத்தால் தான் பெண்களால் ரகசியங்களை மறைக்க முடியவில்லை. இரண்டாவது சாபம், பரிசுத்தின் மீது சிருங்கிரிசின் சாபம். புராணத்தின்படி ஹஸ்தினாபூரை 36 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்த பிறகு 5 பாண்டவர்களும் திரௌபதியோடு சொர்க்கத்திற்கு சென்றனர். அதன்பின் அவர்கள் தங்கள் முழு ராஜ்யத்தையும் அபிமனியின் மகன் பரிசித்துவிடம்தான் ஒப்படைத்தார்கள். பரிசித் மன்னன் ஆட்சி காலத்திலும் ஹஸ்தினாபுரத்தின் அனைத்து குடிமக்களும் தர்மரின் ஆட்சியைப் போலவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் விதியை யாரால் தடுக்க முடியும்? பரிசித்து ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த போது சமீகர் என்ற முனிவரின் குடிசைக்குள் நுழைந்தான். பலமுறை அவரை வணங்கியும் தியானத்திலிருந்த அவரின் கவனத்தை தன் மீது மன்னனால் திருப்ப முடியவில்லை. இதனால் வெறுப்புற்ற மன்னர் பரிசித்து செத்த பாம்பை சமீக முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு அப்படியே சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து வந்த முனிவரின் மகன் சிருங்கி, மன்னர் பரிசித்து 7 நாட்களில் பாம்பு கடிபட்டு இறப்பான் என்று சபித்து விடுகிறார். முனிவரின் சாபம் பற்றி அறிந்த மன்னர் பரிசித்து தனது மகன் ஜனமேஜயனை ஹஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்த்தி நாடையும் வீடையும் துறந்து தன் வாழ்வின் கடைசி 7 நாட்களில் சுக முனிவரிடம் முழு பாகவத கதையும் கேட்டறிந்தார். சாபத்தின்படியே பாம்பரசன் தட்சகன் பரிசுத்தை 7 நாளில் கடிக்க பரிசித்து இறந்து விடுகிறார். மன்னன் பரிசித் உயிரோடு இருந்தபோது மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் தைரியம் கலிபுரசனுக்கு வரவே இல்லை. அதன் பிறகுதான் கலியுகம் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இன்று நாம் அனைவரும் அதே சாபத்தால் தான் இந்த கலியுகத்தை அனுபவித்து வருகிறோம். மூன்றாவது சாபம், அஸ்வத்தாமன் மீது கிருஷ்ணர் கொடுத்த சாபம். மகாபாரத போரின் கடைசி நாளில் அஸ்வத்தாமன் பாண்டவமான்களை வஞ்சகத்தால் கொன்று விடுகிறான். பாண்டவர்களுக்கு விடயம் தெரிய வந்ததும் கிருஷ்ணரும் பாண்டவரும் அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து மகரிஷி வேதவியாசரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள்.
எதிரே பாண்டவர்களை கண்ட அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தால் அர்ஜுனை தாக்கினார். இதை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனையும் பிரம்மாஸ்திரத்தை ஏவ சொன்னார். அதன் பிறகு அர்ஜுனும் பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் மீது விட்டான். ஆனால் மகரிஷி வேதவியாசர் இரண்டு ஆயுதங்களையும் மோதவிடாமல் தடுத்தார். மேலும் அர்ஜுனிடம், பிரம்மாத்திரம் மோதினால் முழு படைப்பும் அழிந்துவிடும், எனவே தயவுசெய்து இருவரும் உங்கள் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறுங்கள் என்று உத்தரவிட்டார். பிறகு அர்ஜுனன் தன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றான். ஆனால் அஸ்வத்தாமன் மகரிஷியிடம், மகரிஷி அவர்களே, இந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறுவது எப்படி என்று என் தந்தை எனக்கு கற்றுத்தரவில்லை என்று சொல்லியபடியே அஸ்வத்தாமன் அபிமனியின் மனைவி உத்தராவின் கருப்பத்தை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை மாற்றுகிறான். இதை பார்த்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமனிடம், நீ செய்த கொடிய பாவச் செயல் காரணமாக இந்த பூமியில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் அழிந்து திருவாய் என்றும் உன்னால் எந்த மனிதரோடும் எங்குமே உரையாட முடியாது என்று சபித்து விடுகிறார். உனது உடலிலிருந்து சீல் மற்றும் இரத்தத்தின் வாசனை எப்போதுமே வெளியேறும். அதனால் உன்னருகே மனிதர்களால் வாழ முடியாது. நீ அடர்ந்த காட்டில்தான் தனியாக வசிப்பாய் என்று சபித்து விடுகிறார். இந்த சாபத்தின் காரணமாகத்தான் அஸ்வத்தாமன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். 4வது சாபம், மாண்டவிய முனிவர் யமராஜரை சபித்தார். ஒருமுறை அரசன் தற்செயலாக நீதிநெறி தவறி மாண்டவிய முனிவரை கழுவில் ஏற்றும்படி தன் படைவீரர்களுக்கு கட்டளையிட்டான். முனிவர் கழுவில் ஏற்றப்பட்ட பிறகும் கூட சாகாமல் உயிரோடு இருப்பதை பார்த்த காவலர்கள் மன்னிடம் விஷயத்தை கூறினார்கள். அதன்பின் மன்னன் மாண்டவிய முனிவரிடம் தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். முனிவரும் அவனை மன்னித்தார். அதன்பின் மாண்டவிய ரிஷி நேராக யமதர்மன் இடம் சென்றார். யமனை, ஒரு தவறும் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளவு கொடிய தண்டனை? இதற்கு காரணம் கூறு என்று கேட்கிறார். அதற்கு யமன், முற்பிறவியில் நீங்கள் சிறுவனாக இருந்தபோது ஒரு புல்லை கொண்டு பூச்சியின் பின்புறத்தை துளைத்த செயலி இந்த பிறவியில் நீங்கள் கழுவில் ஏற்றப்பட காரணமாக அமைந்தது என்று கூறுகிறார். குழந்தைகள் செய்யும் தவறுகளை சாஸ்திரங்கள் ஒருபோதும் பாவமாக ஏற்காது என்று கூறுகையில், சிறு குற்றத்திற்காக என்னை நீ கொடுமையாக தண்டித்த காரணத்தால் மனிதர்களில் கீழ்குடியில் பிறப்பாய், நீ சூத்திர யோனியில் பனிப்பெண்ணின் மகனாக பிறப்பாய் என்று சபித்து விடுகிறார். மாண்டவி முனிவரின் இந்த சாபத்தின் காரணமாகத்தான் யமதர்மன் விதுரராக பிறக்க நேரிட்டது. 5வது சாபம், அர்ஜுனனை சபித்த ஊர்வசி. பல வருட வனவாசத்தின் போது அர்ஜுனன் ஒருமுறை திவ்ய அஸ்திரத்தை தேடி சொர்க்கத்திற்கு சென்றான். அப்போது ஊர்வசி என்ற அழகிய அப்சரஸ் அர்ஜுனின் தோற்றத்திலும் அழகிலும் மயங்குகிறாள். அதன்பின் ஒரு நாள் ஊர்வசி அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டாள். அப்போது அர்ஜுனன் அவளிடம், நான் உங்களை ஒரு தாயாகத்தான் கருதுகிறேன், அதனால் கண்டிப்பாக என்னால் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறுகிறான். இதனால் ஆத்திரமடைந்த ஊர்வசி அர்ஜுனிடம், நீ அயோக்கியத்தனமாக பேசுகிறாய், அதனால் நீ ஆயிலுக்கும் ஆண்மை அற்றவனாக மாறி பெண்கள் மத்தியில் நாட்டியக்காரனாக வாழ நேரிடும் என்று சபிக்கிறேன் என்று கொடிய சாபத்தை தந்தாள். இதை கேட்ட அர்ஜுனன் கவனம் சிதறி நேராக இந்திரனிடம் சென்று முழு விடயத்தையும் சொன்னான். இந்திரன் ஊர்வசியின் சாப காலத்தை ஒரு வருடமாக மாற்றிவிட்டான். அப்போது இந்திரன் அர்ஜுனுக்கு ஆறுதல் கூறி, மகனே, நீ பீதி அடைய வேண்டாம், இந்த சாபம் உன் வனவாசத்தின் போது உனக்கு வரமாக அமையும் என்றும், நடன கலைஞர் வேடத்தில் கௌரவர்களின் பார்வையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்று ஆசீர்வாதம் செய்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.